ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நான் ஒரு பிளண்டர் செட் வேண்டுனான். 10 வருஷமாக பாவிச்சு கொண்டிருந்த பிளண்டர் வந்து என்ன உடஞ்சி போட்டுது. அதால் நான் புதுசு வேண்டுனான். வேண்டி இப்போ ஒரு கிழமை ஆயிடுச்சுது. அதப்போ நான் உடைச்சி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கும் காட்டுறேன். நான் இங்கே 175 யூரோக்கு வேண்டுனான் எங்கட நாட்டுது. நீங்கள் எந்த விலைக்கு வேண்டுறீங்களோ தெரியாது. இந்தியா ஸ்ரீலங்காவில் என்ன விலையென்று எனக்கு தெரியாது. இது வந்து ஃபுல் அன்பாக்சிங் இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் கடையில் வேண்டேக்குள்ளேயே இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கலட்டி பார்த்துட்டு தான் கொண்டு வந்தேன். அதனால் ஃபுல் அன்பாக்சிங் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எல்லாத்தையும். இதான் அதில் எங்கே வச்சுட்டு நடிச்சு. இதான் அதில் மெயின் முதலாவது காப் இதான் வந்து பெரிய காப். அதுக்கு முதல் நான் வச்சிருந்ததுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு மூடி வந்து கலட்டக்கூடிய மாதிரி இருந்த ஜூஸ் அதுகளை ஊற்றக்கூடிய மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து அந்த செட்டப் இல்லை. எப்படி அடிக்குதுன்னு சொல்லி நீ அடித்து பார்த்தா தான் தெரியும். இன்னும் அடிக்கவே தொடங்கல. இப்போ நான் அப்படியே வண்டி வைக்கிறப்போ இப்போ தான் எடுத்து காட்டுறேன். நீ அடிக்க வலிக்கிட்டா தான் தெரியும் என்ன மாதிரி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜூசர் கப். இது வந்து இதுக்குள்ள ஜூஸ்களை போட்டு அடிச்சுட்டு இதுக்கு ஒரு மூடியும் வந்தது. இப்படி இது என்ன கப்புன்னு தெரியுதுல்ல. இப்படி வந்திருக்குது. நீ எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணா தானே என்ன கப் என்னன்னு சொல்லி பார்க்க தெரியுமா. அநேகமாக ஜூஸுக்கு போட்டு மூடுற கப்பாக தான் இருக்கணும். இதுக்கு முறுக்கா கெட்டலோக்கை பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் ஒன்றும் பார்க்கல. நான் இந்த மாடல் முதல் வளமையாக வச்சுருந்தது 3 கப் உள்ள மாடல். இந்த ஜூசர் மாடல் இந்த முறை தான் வேண்டியிருக்கிறேன். அடிக்கக்குள்ள வீடியோ எடுக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுவேன். நான் ஏமா இப்படி மூடுவா தான் இருக்கணும் நினைக்கிறேன். எதுக்கு மூடி பார்ப்போம். இது சும்மா நார்மல் மூடி தான். இந்த இப்படி மூடிக்கலாம். சரி, ஜூசர் கப் தான். இதில் வந்து தண்ணி அளவுகள் போட்டிருக்குது. இது 2வது கப். இது 2வது பெரிய ஹாப். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் கப் இருக்குது. அதுல மூடியும் இருக்குது. இது வந்து அந்த ட்ரை ஐட்டங்கள் அடிக்கிறதுக்குரியது. இதுவும் ஓகே. இதுக்கும் ஒரு புடி இந்த மூடி மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் மூடி வந்து ஒன்றுக்கு தான் வந்திருக்குது. மற்றதெல்லாம் வந்து நார்மல் பிளாஸ்டிக் முடியோட தான் வந்திருக்குது. இது வந்து குட்டியா ஒரு ஜார் வந்திருக்கு. இந்த ஜார் தான் எனக்கு வடிவா பிடிச்சிருக்குது இந்த செட்டிலேயே. நல்ல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெருசா நல்ல அகலமா இருக்குது. சட்னி அதுகளை அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 பிளேட்டோட வந்திருக்குது. இதுக்கும் அந்த முதலாவது பெரிய ஜாருக்கு பார்த்த மாதிரி கிளாஸ் மூடி வந்திருக்குது. ஆனா இதுக்கும் அந்த மேல் ஓப்பனர் மூடி இல்லை. நான் முதல் வச்சிருந்த 2க்கும் மேல் ஓப்பனர் மூடி இருந்தது. ஏதாவது தண்ணி ஐட்டங்கள் எதுவும் சேர்க்குறேன்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக இருந்தது. இந்த முறை எப்படியோ தெரியாது. இன்னும் பாவிக்க தொடங்கல. பாவிச்சுட்டு உங்களுக்கு பிறகு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து அதோட ஒரு சின்ன ஒரு கத்தியாக ரண்டியான்னு சொல்கிறது. அந்த சைட்டில் நாங்கள் வடிவெடுத்து விடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் வந்துருக்குது. அதையும் இதில் வைப்போம். அதை விட இது வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் ஒரு பேருக்கு ரெண்டுமே எழுதியில்லை. கரண்டி கார்டு நான் இதை அப்படியே இங்கே நிரப்பி வைக்கணும். வாரண்டி கரண்டி இது வந்து அதில் இவ்வளவு தான் இதுக்குள்ளே இருந்தது. இன்னொரு லீவ் லெட்டர் வந்து வந்திருக்கு என்னன்னு சொல்லி பூட்டுறது என்னென்ன செய்யலாம் அரைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்குது. இந்த ஜூசர் பிளேட் என்னடா ஜூசர் அடாப்டர் தான் அது வந்தது. இது வந்து அந்த பிளண்டர் நட்டு கலட்டுறது.
அதை பார்க்குறான். இது என்னென்ன அடிக்கிறாமன்னு சொல்லி என்று போட்டு கிடக்கு. இந்த பிக் ஜாரில் வந்து உருத் தால் ரைஸ், மீடியம் ஜாரில் கரம் மசாலா, பெட் மசாலா, ஸ்மோலில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மற்றது அடுத்தது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு. இதுலேருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி எப்படி இறக்கணும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டு வந்திருக்கு. டூ டோன்ட்டு நான் இனிமேல் இதை வாசிக்கல வாசிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்களோட லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.